ஹாய் வியூவர்ஸ், சினி ரிவ்யூ நிகழ்ச்சியில் இன்று நாம் பார்க்க இருப்பது பேரன்பு திரைப்படத்தின் திரை விமர்சனம். பேரன்பு ஸ்ரீ ராஜலட்சுமி பிலிம்ஸ் சார்பில் பி எல் தேனப்பன் தயாரிப்பில் ராம் இயக்கத்தில் மலையாள மெகாஸ்டார் மம்முட்டி நடிக்கும் படம்தான் இந்த பேரன்பு திரைப்படம். இந்த படத்தில் மம்முட்டியுடன் அஞ்சலி, சாதனா, அஞ்சலி அமீர், சமுத்திரக்கனி, வடிவுக்கரசி, லிவிங்ஸ்டன், அருள்தாஸ், சுராஜ், சித்திக் மற்றும் பலர் நடித்துள்ளனர். யுவன் சங்கர் ராஜா இந்த படத்திற்கு இசையமைத்துள்ளார். தமிழ் மற்றும் மலையாளம் என இரு மொழிகளில் இந்த படம் உருவாக்கப்பட்டுள்ளது. படம் வெளியாவதற்கு முன்பே இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ரோட்டர்டம் இன் நெதர்லாண்ட், ஷாங்காய் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் மற்றும் இந்தியாவின் பனோரமாவிலும் திரையிட இந்த படம் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இயற்கையின் பேரன்பை பற்றி சொல்லும் படம்தான் இந்த பேரன்பு திரைப்படம். நீங்க எவ்வளவு நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் புரிந்து கொள்வதற்காக என் வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை தேர்ந்தெடுத்து இந்த கதையை நான் எழுதுகிறேன் என்று பேசும் மம்மூட்டியின் குரலில் இருந்து படம் ஆரம்பமாகிறது. மம்மூட்டி தனது மனைவி மற்றும் மகள் சாதனாவுடன் வாழ்ந்து வருகிறார். மகள் சாதனாவிற்கு அப்பாவான மம்மூட்டியை பிடிக்காது. ஒரு கட்டத்தில் தனது மகளான சாதனா மூளை முடக்குவதால் பாதிக்கப்படுகிறாள். மேலும் 11 வருடங்களாக தொடர்ந்து இந்த நோயால் பாதிக்கப்பட்டு வரும் சாதனாவை ஒரு கட்டத்தில் வளர்க்க மனமில்லாமல் தான் மட்டும் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நினைத்து மம்மூட்டியையும் சாதனாவையும் விட்டு பிரிகிறார் மம்மூட்டியின் மனைவி. இதனால் சாதனா அன்பிற்காக ஏங்கி தனி மரமாகிறாள். இதனால் மம்மூட்டி தன் மீது வெறுப்பு காட்டும் மகள் மீது அதிக அக்கறையோடு அன்பு செலுத்த தொடங்குகிறார். சாதனா வளர்த்து வந்த ஒரு குருவி இறந்து விடுகிறது. இது அவளை மனமுடைய செய்கிறது. மேலும் தனது மனைவி பிரிந்து சென்று விட்டதால் மம்மூட்டிக்கும் அந்த நகரத்தில் வாழ பிடிக்கவில்லை. இதனால் மம்மூட்டி தனது மகளுடன் மனிதர்கள் இல்லாத இடம் மற்றும் குருவிகள் வாழும் இடமாக தேர்ந்தெடுத்து கொடைக்கானலில் உள்ள ஒரு நீர்நிலை பகுதியில் வந்து குடியேறி விடுகிறார். அதே நேரத்தில் இவர்களுடன் ஒரு குதிரையும் வந்து சேர்கிறது. முடிவில் மம்மூட்டியை விட்டு பிரிந்து சென்ற அவரது மனைவி திரும்ப வந்தாரா? தனது மகளுக்கு மம்மூட்டி எந்த அளவுக்கு அன்பு செலுத்துகிறார், அவரை சந்தோஷமாக பார்த்து கொண்டாரா இல்லையா என்பதை மீதி கதை சொல்கிறது. படத்தில் காமெடி அந்த அளவுக்கு இல்லை என்றே சொல்லலாம். இதேபோல் படத்தில் சண்டை காட்சிகளே இல்லை. தேனி ஈஸ்வரின் ஒளிப்பதிவு படத்திற்கு பக்கபலமாக உள்ளது. மேலும் மலைப்பகுதிகளையும் நீர்நிலை பகுதிகளையும் அருமையாக படம் பிடித்து காட்டியுள்ளார் தேனி ஈஸ்வர். படத்திற்கு யுவன் சங்கர் ராஜா இசையமைத்துள்ளார். படத்தில் மொத்தம் 4 பாடல்கள். அதில் 2 பாடல்களை கவி பேரரசு வைரமுத்து எழுதியுள்ளார். பாடல்கள் அனைத்தும் சுமாராகத்தான் உள்ளது. காரணம், பொதுவாக ராமின் படங்களுக்கு பாடல்கள் எழுதுபவர் நா முத்துக்குமார். அவருடைய இறப்பிற்கு பிறகு இந்த படத்திற்கு கவிஞர் வைரமுத்து பாடல்கள் எழுதியுள்ளதால் இந்த பாடல்கள் அனைத்தும் அந்தளவுக்கு எடுபடவில்லை. ஆனால் யுவன் சங்கர் ராஜாவின் பின்னணி இசை படத்திற்கு பக்கபலமாக உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. மூளை வளர்ச்சியால் பாதிக்கப்பட்ட தனது மகளை பார்த்து கொள்ளாமல் பிரிந்து சென்ற ஒரு தாயை பற்றியும், தாய் பிரிந்தால் என்ன தந்தை நான் இருக்கிறேன் என்று அந்த இடத்தை மம்மூட்டி பூர்த்தி செய்வதும் மம்மூட்டியின் நல்ல நடிப்பை வெளிக்காட்டுகிறது. இவருடைய நடிப்பு படத்திற்கு பக்கபலமாக உள்ளது என்று சொன்னால் அது மிகையாகாது. நடிகை அஞ்சலி இந்த படத்தில் புரியாத புதிராக வந்து போகிறார்.
ஆனால் நடிப்பில் அசத்துகிறார். திருநங்கையாக வரும் அஞ்சலி அமீர் நன்றாக நடித்துள்ளார். மம்மூட்டியின் மனைவி யார் என்று கேட்கிற அளவுக்கு அவரது முகத்தை காட்டாமல் படம் எடுத்திருப்பது இயக்குனர் ராமின் பலவீனம். இதை ரசிகர்கள் அவரிடம் எதிர்பார்க்கவில்லை. அதேபோல் பாடல்கள் சொல்லிக்கொள்ளும் அளவிற்கு இல்லை. படம் மெதுவாக நடந்து செல்லும் உணவை ஏற்படுத்துகிறது. இந்த படம் இயக்குனர் ராமின் படம் இல்லை என்று சொல்லிக்கொண்டு போகும் நேரத்தில் இந்த உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அன்புதான் முக்கியம் என்ற மிகப்பெரிய தத்துவத்தை சொல்லி நம்மை கட்டி போடுகிறார் ராம். இந்த படத்திற்கு நாம் கொடுக்கும் மதிப்பெண்கள் இதோ உங்களுக்காக.